வாழைத்தண்டு மாதிரி இல்லை, வளவளன்னு இருக்கு. இந்த வாழைத்தண்டை சூப்பு வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சூரியனுடைய முதல் கதிர்கள் உங்க மேனியில படுறதுக்கு முன்னாடியே நீங்க குளிக்க ஆரம்பிச்சிடணும். வேதம், ஆயுர்வேதம். அம்மனின்னா உங்களை கூப்பிடுறது உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் உங்களை வேற எப்படி கூப்பிடுறது? இவ்வளவு அழகான பூமாலை எடுத்து குரங்கு கையில பிடிச்சு கொடுத்துட்டானுங்களே. எல்லாம் என் தலை விதி. விதி இல்ல, எல்லாம் சதி. கவலைப்படாதீங்க, எல்லாத்துக்கும் நான் இருக்கேன். அம்மனிக்கு இனிமே நான் ஒரு புதிய உலகத்தை காட்ட போறேன் பாருங்க. விட்டா உங்க ஆயா வெத்தலை பொட்டிய காட்டுவேன். ஏண்டா சுழாப்பிளாக்கி உன் சங்க அறுத்துரு வண்டா. நீ பந்து விளையாட என் கிரவுண்ட் தானே கிடைச்சது உனக்கு? என்னவை பீட்டி வைக்கிற மாதிரி பேசுறீரு? நானே ஆட முடியாம அறுத்து போயிருக்கிறேன். நீ எப்படி ஆடலாம்? உன்ன மாதிரி நாதாரிய வீட்டுக்குள்ள விட்டதே தப்பு. வெளியில எங்கேயாவது பார்த்த பிரிச்சு கேட்டுருவேன். நானே சிட்டுக்குருவிலே நினைச்ச உனக்கு சிந்து பைரவி பாடிடுவேன். என்னடி நினைச்ச நீ? டிராஃபிக் அங்கிளுக்கு தெரியாத வேலையே இல்ல போல இருக்கு. அங்கிள் சூப்பரா பாடுவாரு, அப்படிதானே அங்கிள்? ஒரு பாட்டு தட்டி விடாரு. இந்த பாடுங்க அங்கிள். ரெடி, 1 2 3 4. இனிமே நீ கண்ணிலேயே படக்கூடாது. என்ன பெருதா? நீ ஒரு மாமாக்காரன். அன்னைக்கு எங்க வீட்டுக்கு நீ எங்க அப்பன் பேரை சொல்லிக்கிட்டு வேலை கட்டு வரும் போதே நான் உங்ககிட்ட சொன்னலடா, உன்னை இந்த ஏரியாலே பார்க்க கூடாதுன்னு. அரவிந்தனை பத்தி எனக்கு தெரியணும். உங்க சொந்தக்காரன் தானே சொன்னீங்க? மேடம், அது வந்து அவர் யாருங்கிறது இப்ப எனக்கு தெரியணும். தங்குறதுக்கு ஒரு வீடு வேணும்னு வந்தப்ப என் ரூம்ல தங்க வச்சது இந்த செட்டப் தான். அவ்வளவுதான் எனக்கு தெரியும், வேற எதுவும் தெரியாது. செட்டப்போட சொந்தக்காரர் தானே, அவரே சொல்லட்டும். சத்தியமா சொல்றேன், எனக்கு அரவிந்தனை பத்தி ஒன்னும் தெரியாது. வரிக்கு சொன்ன மாதிரி எனக்கும் பார்ல வச்சுதான் பழக்கம். ஒரு வேலை விஷயமா இங்க வந்தான்னு சொன்ன, பார்க்க நல்லவனா தெரிஞ்சான், என் கூட சேர்த்துக்கிட்டேன், அவ்வளவுதான். அது என்ன நிர்மலா இப்ப வந்து கேக்குற? எங்கயோ பிறந்து எங்கயோ வளர்ந்தவன், யாருன்னே தெரியாத ஒரு ஆளு எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் இவ்வளவு கஷ்டப்படுறாருன்னா அது ஏன்னு எனக்கு புரிய மாட்டேங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, கம்பெனி திரும்ப திறந்ததுக்கும் பால் வியாபாரம் சூடு பிடிச்சதுக்கும் என்ன பாராட்டிங்கல்ல. உண்மையை சொல்ல போன கொடுத்த பணம் உங்களதா இருந்தாலும் அதை செயல்படுத்தின புத்தியும் சக்தியும் அரவிந்தனது தானே. மனசு மாறினது மட்டுமில்ல, கம்பெனியோட பிரச்சனையை தீர்க்கறதுக்கும் பால் மார்க்கெட் சூடு பிடிக்கிறதுக்கும் தேவையான பணத்தை நீங்க கொடுத்ததா சொல்லித்தானே அரவிந்தன் கொடுத்தா, அதை நான் செலவு பண்ணேன். ஓஹோ, இதுல அப்படி ஒரு விஷயம் இருக்கா? தேவர் மனசு மாறினது மட்டுமில்ல, கம்பெனியோட பிரச்சனையை தீர்க்கறதுக்கும் பால் மார்க்கெட் சூடு பிடிக்கிறதுக்கும் தேவையான பணத்தை நீங்க கொடுத்ததா சொல்லித்தானே அரவிந்தன் கொடுத்தா, அதை நான் செலவு பண்ணேன்.